ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சோல்ஃபுல் நாலேஜ். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் கிருஷ்ணா பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ்னா என்னதுன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் முருகர் பற்றி. ஸோ இன்றைக்கி முருகர் பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கந்த புராணத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நிறைய வீடியோவில் ஸ்கந்த புராணம் நான் உங்களுக்கு சொல்கிறதா சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இன்றைக்கி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரெண்டாவது விஷயம், முருகர்னா யாரு, முருகர் எனர்ஜிஸ் எப்படி இருக்கும், அதை பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மூணாவது விஷயம், முருகருக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு. ஸோ கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் வர்சஸ் முருகர் கான்ஷியஸ்னஸ், ஸோ இதை பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ இது. நான் லாஜிக்கலாகவும் சயின்டிஃபிக்கலாகவும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இதெல்லாம். ஸோ ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கில் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ், ஹையர் லெவல் கனெக்டிவிட்டியை உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து தரும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் ஃபுல் கிளாரிட்டி உங்களுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கந்த புராணத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு 18 புராண கதைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த புராண கதைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் ஓல்டன் டைம்ஸில் கடவுளாக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த புராண கதைகள்லேயே கந்த புராணம் என்றது மிகப்பெரிய ஒரு புராண கதை. ஸோ 81,000 வேர்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதில் ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா, சிவன் வந்து சூரபத்மனு ஒரு அசுரருக்கு வரம் கொடுப்பாரு. ஸோ அதில் ஆரம்பித்து வள்ளி திருமணம் அதில் போய் முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு புராண கதை. ஸோ அவ்வளோ டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். ஸோ இம்பார்ட்டண்ட்டான சில விஷயத்த உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு சூரபத்மன் ஒரு அசுரர் இருப்பாங்க. இந்த சூரபத்மன் பல ஆண்டுகளாக தவம் இருந்து சிவன் கிட்ட ஒரு வரம் வாங்கியிருப்பாங்க. ஸோ என்ன வரம் பார்த்தீங்கன்னா, யாருனாலையும் சூரபத்மனை அழிக்க முடியாத அளவுக்கு ஒரு வரம் வாங்கியிருப்பாங்க. ஸோ சிவனால் கூட சூரபத்மனை அழிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு வரம் வாங்கியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ இந்த வரம் வாங்கிட்டு பல யுகங்களாக இந்த சூரபத்மனும் அவங்க பிரதர்ஸ், அவங்க பிரதர்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா சிங்கமுகமும் தாராகசுரன், இந்த ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா சூரபத்மனோட பிரதர்ஸ். இவங்க எல்லாரும் சேர்ந்து பல யுகங்களை ஆட்சி செய்வாங்க. ஸோ அசுரர்கள் ஆட்சி புரியறப்ப என்ன ஆகும்னா, தேவர்களை அவங்க கீழ் அடிமையாக வச்சு ஆட்சி புரியவாங்க, ஓகேவா? இப்போ தேவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைலி இன்டலெக்சுவலான பீப்புள். ஆனால் அசுரர்கள் இந்த இன்டெலிஜென்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணன்னு தெரியாமல் அவங்கள அடிமைப்படுத்தி ஆட்சி புரிவாங்க. ஸோ சின்ன சின்ன வேலைங்களுக்கு, அதாவது மீன் பிடிச்சிட்டு வான்னு சொல்லுவாங்க, கால் அமைக்க விட சொல்லுவாங்க, வீட்டு வேலையை செய்ய சொல்லுவாங்க, துணி துவைக்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளில் அவங்க அடிமைப்படுத்தி இந்த தேவர்களை வச்சிருப்பாங்க. ஸோ இந்த தேவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பம் தாங்காமல் இவங்க எல்லாரும் வந்து பிரம்மர்கிட்ட போய் சொல்லுவாங்க. ஸோ பிரம்மா என்ன பண்ணுவார்னா, அவங்க சிவன் கிட்ட போய் சொல்லுவாங்க. ஸோ சிவன் அவங்களுக்கு தெரியும், அதாவது சிவனாலே இந்த சூரபத்மனை அழிக்க முடியாது, அதனால சிவனை விட ஒரு ஹையர் எனர்ஜியை உருவாக்கணும்னு சொல்லிட்டு சிவனும் பார்வதியும் சேர்ந்து முருகரை உருவாக்குவாங்க. ஸோ முருகர் வந்து ஒரு பாலகுமாரராக வருவாங்க, அதாவது யங் காட். இப்போ முருகர் வந்து இந்த அசுரர்களை அழிக்கிறதுக்காக கிளம்புவார். ஸோ முருகர் வந்து ஒரு ஞான கடவுள் இல்லையா, அவர் எல்லாமே கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பண்ணுவார். ஸோ ஃபர்ஸ்ட் முருகர் வந்து அவரோட அசிஸ்டண்ட்டை அனுப்புவார். அவரோட அசிஸ்டன்ட் பேர் பார்த்தீங்கன்னா வீரபாகு. ஸோ வீரபாகுவை சமாதானத்துக்காக அனுப்புவார். ஸோ அதாவது தேவர்களெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புவார். ஸோ வீரபாகு பார்த்தீங்கன்னா சூரபத்மன் கிட்ட போய் ஒரு சமாதானத்துக்காக போவாங்க. அப்போ சூரபத்மன் வீரபாகுவை இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. என்னன்னு சொல்லுவாங்கன்னா, சிவனாலே என்னால் அடிக்க முடியாது, ஸோ அவனோட பையன் என்ன என்ன செஞ்சிருவான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இந்த டைமில் என்ன ஆகும்னா, சூரபத்மன் நிறைய தேவர்களை சிறை பிடிச்சி வச்சிருப்பாரு. அதாவது இந்திரனோட பையன் ஜெயந்தனையும் அவரை சுற்றி இருக்க நிறைய தேவர்களையும் சிறை பிடிச்சி வச்சிருப்பாரு. ஸோ வீரபாகு முருகர்கிட்ட போகிற வழியில் இந்த தேவர்கள் எல்லாம் சிறை பிடிச்சி வச்சுருக்காங்களே, அவங்கள போய் மீட் பண்ண போவார். அப்போ மீட் பண்ணுறப்போ வீரபாகு வந்து தேவர்கள்கிட்ட சொல்லுவாங்க, அதாவது முருகன் வந்திருக்காங்க, அவங்க உங்களை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ தேவர்களுக்கு யாருன்னே தெரியாது, ஏன்னா முருகர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் சிறைக்குள்ளே வந்தவங்க. ஸோ அப்போ முருகர் யாருன்னே தெரியாது. அப்போ அவங்க எல்லாம் கேட்பாங்க, முருகர்னா யாருன்னே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ வீரபாகு உங்களுக்கு சீக்கிரம் தெரிய வரும்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட கிளம்பிடுவார். ஸோ அன்னைக்கு நைட்டே என்ன ஆகுனா, தேவர்கள் எல்லாருக்குமே முருகர் வந்து காட்சி அளிப்பார். கனவுல வந்து ஒரு பாலகுமாரரா, அதாவது எங்கான ஒரு பையனா வந்து காட்சி அளிப்பார். அப்போ அவங்க முருகர்னா யாருன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ இப்போ வீரபாகு முருகர்கிட்ட போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணி அமுச்சிட்டாங்க என்ன அப்படின்னு போய் சொல்லுவாங்க.
இப்போ முருகர் என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து போர் தொடுக்க கிளம்புவார். ஸோ முருகர் வந்து வார் காட் ஆச்சே, சூரபத்மனோட எல்லா ஆர்மியும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ணிடுவார். இப்போ சூரபத்மன் தனியாக இருப்பார். இப்போ முருகர் அப்பையும் பார்த்தீங்கன்னா, முருகர் வந்து சூரபத்மனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பார், நீ வீட்டுக்கு போயிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக வான்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸை கொடுப்பார். சூரபத்மன் வீட்டுக்கு போவார். ஸோ சூரபத்மனோட பிரதர்ஸ் இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சூரபத்மனுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதாவது முருகர் ரொம்ப வலிமையாக இருக்காங்க, ஸோ இவங்களுக்கு அகேன்ஸ்டாக நம்மளால் போர் தொடுக்க முடியாது, நம்ம இருக்க கொஞ்சம் அசுரர்கள்லாம் நம்ம காப்பாற்றிக்கலான்னு சொல்லிட்டு போரை நிறுத்திடலாம், சமாதானமாக பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரபத்மனுக்கு சொல்ல சொல்லுவாங்க. ஆனால் சூரபத்மன் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரியும் அவங்க தோத்து போவாங்கன்னு தெரியும், இருந்தாலும் அந்த அகங்காரம் அந்த ஈகோ வந்து முருகனுக்கு அடிப்படைய விடாது. ஸோ என்ன இருந்தாலும் தோத்து போனாலும் பரவாயில்ல, நான் முருகனுக்கு சமாதானமாக போக மாட்டேன்னு சொல்லிட்டு சூரபத்மன் திருப்பி போருக்கு போவார். ஸோ இந்த வாட்டி திருப்பி போர் தொடுக்க போறப்ப சூரபத்மன் ஒரு மாமரமா மாறிடுவார், அதாவது தலை கீழே நிக்கிற ஒரு மாமரமா மாறிடுவார். இப்ப முருகர் வருவார், போர் தொடுக்க வருவார். முருகர் என்ன பண்ணுவார்னா, அவரோட வேல், அதாவது அவரோட வேல் இருக்கு இல்லையா, அந்த வேலை விட்டு அந்த மாமரமா மாறி இருக்க அந்த சூரபத்மனை ரெண்டா பொளந்துடுவாரு. இந்த ரெண்டா பிரிக்கிறதா பாத்தீங்கன்னா, ஒரு பார்ட் வந்து முருகரோட சேவல் கொடியா மாறிடும். ஸோ இன்னொரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா, முருகரோட மயில் வாகனமா மாறிடும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் மீதி எல்லாம் நிறைய கதை இருக்கும், வள்ளி திருமணத்துல போய் முடியும். ஸோ இப்ப நம்மளுக்கு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, முருகர் வந்து யானை கடவுள், அவரை யாரையும் போர்ல தோக்கடிக்க முடியாது, இருந்தாலும் அவர் அசுரரை பாத்தீங்கன்னா அவர் வந்து சேவல் கொடியா மாத்திட்டாரு, மயில் வாகனமா மாத்திட்டாரு. இதோட மீனிங் பாத்தீங்கன்னா, முருகர் வந்து அந்த வேல் இருக்கு இல்லையா, வேல் என்றது ஷார்ப்னஸ், மைண்டோட ஷார்ப்னஸ், மைண்டை யூஸ் பண்ணி அசுரரை ஒரு பார்ட் வந்து சேவல் கொடியா மாத்திட்டார். சேவல் கொடி என்றது விடியலை குறிக்குது. ஸோ சேவல் ரூஸ்டர்னாலே உங்களுக்கு தெரியும், டே டைம். ஸோ டே டைம் குறிக்கிறது தான் பாத்தீங்கன்னா அந்த சேவல் கொடி. ஸோ அதாவது அசுரரை டே டைமை மாத்திட்டாரு. ஸோ நம்மளுக்கு இன் யாங் தியரியே தெரியும் இல்லையா, இன் என்றது டார்க்னஸ், டே டைம் என்றது யாங். ஸோ அதாவது அசுரரை டே டைமாக மாற்றிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த அசுரரை பார்த்தீங்கன்னா முருகரோட வாகனமாக மாற்றிட்டாரு. ஸோ வெஹிக்கிள் வாகனமெல்லாம் ஒரு கடவுள் இருக்கதா சொல்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களோட ஃபாலோவர்ஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ முருகர் ஃபாலோவராக மாற்றிட்டாரு. ஸோ முருகருக்கு எவ்வளோ வலிமை இருந்தா, எவ்வளோ அறிவு கூர்மை இருந்தா, அவருக்கு ஆப்போசிட்டா வந்த அசுரர்கள், போர் தொடுத்து வந்த அசுரர்கள மன்னிச்சு விட்டு அவரோட ஃபாலோவராக மாற்றிட்டாரு. ஸோ இதுல இருந்து என்ன புரிய வருதுன்னா, ஸோ நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வந்திருக்கு இல்லையா, இல்ல ஃபர்ஸ்ட் பார்ட் அதாவது டிட்டாச்மெண்ட் பார்ட் என்றது கிருஷ்ணர் மகாபாரதத்துல அர்ஜுனருக்கு சொல்ற ஒரு விஷயம். அதாவது நாசிஸ்டிக் எனர்ஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா அசுரர்கள் மாதிரி. ஸோ அசுரர்கள் கிட்ட டிட்டாச் ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் கிருஷ்ணர் சொல்லியிருந்தாரு. ஸோ டிட்டாச் ஆகிறது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து அசுரர்கள் நாசிஸ்டிக் எனர்ஜிஸ்க்கு கர்மா வரக்கூடிய ஒரு விஷயம், ஸோ எப்படி நாசிஸ்டிக் எனர்ஜிஸ்க்கு கர்மா வரும் இதுதான் பார்த்தீங்கன்னா பகவத்கீதாவில் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு சொன்னது. ஸோ அர்ஜுனல் அந்த இமோஷனல் டிட்டாச்மெண்ட் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருக்கப்போ தான் கிருஷ்ணர் அட்வைஸ் பண்ணி இன்டைரக்டாக எப்படி வந்து அசுரர்களை வீழ்த்தணும்னு சொல்லி சொல்லி கொடுத்தது தான் பார்த்தீங்கன்னா மகாபாரதம். ஓகேவா? அதாவது டிட்டாச்மெண்ட், நாசிஸ்டிக் பீப்புள் கிட்டேருந்து டிட்டாச் ஆகிறது, அதுக்கப்புறம் நாசிஸ்டிக் பீப்புளுக்கு கர்மா வர்றது, இதுதான் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் நம்ம வாழ்க்கையில் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். இப்போ இது எல்லா லைஃப்லும் பார்த்தீங்கன்னா டிட்டாச்மெண்ட் டைமில் வந்து கிருஷ்ணர் கண்டிப்பாக அந்த கிருஷ்ணர் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம எல்லாரும் ஒரு அர்ஜுனராக இருந்திருப்போம், கிருஷ்ணர் நம்ம வாழ்க்கையில் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, டிட்டாச் ஆனது மட்டும் இல்லாமல் நாசிஸ்டிக் பீப்புளுக்கு கர்மா வந்தது மட்டும் இல்லாமல், இப்போ நாசிஸ்டிக் பீப்புள் வந்து நம்ம ஃபாலோவராக மாற்றணும், இதுக்கு தான் முருகர் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ முருகர் நம்மளுக்கு ஞானத்தை கொடுப்பாரு, ஞானத்தை கொடுத்து நம்ம எனர்ஜியை ரைஸ் பண்ண வைப்பாரு. ஸோ நாசிஸ்டிக் பீப்புளை ஃபாலோ பண்ணணும்னா அவங்கள விட நம்ம எனர்ஜி ரைஸ் ஆகணும், அப்போ தான் அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு முக்தியை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து நம்ம எனர்ஜி ரைஸ் பண்ண வைக்கிறது பார்த்தீங்கன்னா முருகர் எனர்ஜி. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கந்த புராணத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கிருஷ்ணர் மகாபாரதத்தில் சொன்னதும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் ஸ்கந்த புராணத்தில் சொல்கிறதும் இப்போ கரெக்டாக இப்போ நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் டிட்டாச்மெண்ட்,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரியலைசேஷன். நம்ம வந்து செல்ஃபாக பார்த்தீங்கன்னா எனர்ஜிஸ் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஹைலி வைப்ரேட் ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முருகர் சொல்லுவார். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நாசிஸ்டிக் எனர்ஜிஸ் நம்மளை ஃபாலோ பண்ணி வரும். இதுதான் ஸ்கந்த புராணத்தில் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இந்த மகாபாரதத்தில் வந்த விஷயமும் சரி, ஸ்கந்த புராணத்தில் வந்த விஷயமும் சரி, நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம லைஃப்லையும் நடந்திருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், வீரபாகு ஜெயந்தனை மீட் பண்ண போகிறப்ப ஜெயந்தன் முருகன்னா யாருன்னு தெரியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ முருகர் அந்த நைட்டில் வந்து கனவுல வந்திருப்பாங்க, ஓகேவா? ஸோ அதாவது முருகர் ஃபிசிக்கலாக வரத்துக்கு முன்னாடியே முருகர்னா யாருன்னு சொல்லிட்டு எல்லார் லைஃப்லையும் கனவுலையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தேவர்கள் லைஃப்பில் வந்திருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க கனவுல ஒரு குழந்தை வந்து ஹெல்ப் பண்ணுறதா நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கும் இது நடந்திருக்கு. ஒரு சின்ன குழந்தை வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நிறைய வந்து கனவுகள் வரதா நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது உங்கள் லைஃப்பில் நடந்துருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணலாம். ஏன்னா இது நம்ம லைஃப்பில் முருகரை உணர வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கும். ஸோ நிறைய பேர் கந்த புராணத்தை படிக்கலன்னா நீங்களும் போய் படிங்க. அதில் நடக்கிற நிறைய விஷயம் நம்ம லைஃப்லையும் நடந்திருக்கும். ஸோ நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா கந்த புராணத்தில் நிறைய நான் ரிலேட் பண்ண முடியும். ஸோ மகாபாரதத்துலேயும் நிறைய ரிலேட் பண்ண முடியும். ஸோ கிருஷ்ணருக்கும் முருகருக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டிரான்சிஷன் இருக்குது. அந்த டிரான்சிஷன் ஃபேஸ் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கந்த புராணம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இது நிறைய ஆடியோவாக ஷார்ட்டஸ்ட்டாக ஒரு ஸ்டோரியாகவே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த கந்த புராணமும் இந்த மகாபாரதமும் மிகப்பெரிய ஒரு லைஃப் லெசனை நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. ஸோ இது உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம உடம்புல ஒரு பார்ட்டில் கேன்சர் இருக்குது வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து கிருஷ்ணர் அவதாரம் மகாபாரதத்தில் சொன்ன மாதிரி கிருஷ்ணர் வருவார், வந்துட்டு அந்த ஒரு பார்ட்டை வந்து டிட்டாச் பண்ணிவிட்டு எடுத்துடுவார். ஸோ அந்த பார்ட் டிட்டாச் பண்ணிட்டப்ப நம்ம பாடி வந்து கியூர் ஆகிடும், அந்த கேன்சரஸை ரிமூவ் பண்ணிடுவார். இதுதான் மகாபாரதத்தில் சொன்னது. அதாவது நாசிஸ்டிக் பீப்புள் அழிச்சிடுவார். சப்போஸ் நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கோம், நம்ம பாடி ஃபுல்லாகவே கேன்சர் இருக்குது. அப்போ நம்ம கேன்சரஸை டிட்டாச் பண்ணோன்னா நம்ம ஹோல் பாடியும் பார்த்திங்கன்னா நம்ம டிட்டாச் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி பண்ணோன்னா நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம டிஸ்ட்ராய் ஆகிடுவோம். ஸோ இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா முருகர் வருவார். ஸோ முருகர் எவ்வளோ சக்தி வாய்ந்தவர்னா கேன்சரை செல்லே மாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தவர். நம்மளுக்கு இந்த காலகட்டத்தில் கேன்சரை செல்லை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு டெக்னிக் இருக்கே தவிர கேன்சரை செல்லை நல்ல செல்லாக மாற்றுறதுக்கு நம்மளுக்கு டெக்னிக் இல்லை. ஸோ முருகர் பார்த்தீங்கன்னா கேன்சரஸ் செல் நாசிஸ்டிக் எனர்ஜிஸே மாற்றி அவரோட ஃபாலோவரை மாற்றுற அளவுக்கு அவருக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ முருகரோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரெண்டாவது விஷயம், ஸோ முருகர்னா யார், அவரோட எனர்ஜிஸ் பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ முருகர் வந்து வார் காட் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ எதுக்காக முருகர் வந்து ஒரு போர்க்கடவுள்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிருஷ்ணர் போர் எடுத்தப்போ அர்ஜுனர் தேவைப்பட்டது, ஓகேவா? ஆனால் முருகர் பார்த்தீங்கன்னா தன்னந்தனியாக நின்று போரை வின் பண்ணுற ஒரு கடவுள். அதனால் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் முருகர் தனியாக நின்று ஒரு போரை வின் பண்ணக்கூடிய ஒரு சக்தி முருகருக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ ரெண்டாவது விஷயம், முருகர் பார்த்தீங்கன்னா அழகுக்கும் அறிவுக்கும் உடைய கடவுள்னு சொல்வாங்க. அதாவது முருகர் வந்தாலே அழகு கொடுப்பாராம், அதே மாதிரி அறிவும் கொடுப்பாராம். ஸோ அவரோட வேல் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் ஆஃப் த வேல் இருக்கு இல்லையா. ஸோ அவரோட வேல் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா புத்தி கூர்மையை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது, ஹைலி ஃபோக்கஸுவை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது, ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த முருகர் கையில் இருக்க வேல் ரெப்ரசன்ட் பண்ணுது. அவ்வளோ ஞானத்தையும் அறிவையும் கொடுக்குற கடவுள் பார்த்தீங்கன்னா முருகர். ஸோ இஸ் அ ஞான கடவுள்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது விஷயம், அவர் அழகையும் கொடுப்பார். அப்படின்னா முருகர் நம்ம லைஃப்பில் வந்துட்டார்னாலே நம்மளோட லைஃப் லாங்கிவிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணுவார். அழகியும் கொடுப்பாரு, லைஃப்பை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவார், அறிவியும் கொடுப்பாரு. அதாவது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் தான் முருகர். ஸோ முருகர் வந்துட்டாலே சித்தர்கள் எல்லாம் வந்துடுவாங்க இல்லையா. ஸோ சித்தர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துலேயும் பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தவங்க சித்தர்கள். ஸோ அதாவது நம்ம ஆயுள் காலத்தை நீட்டிப்பவர் பார்த்தீங்கன்னா முருகர் தான். ஸோ அழகு அறிவு ஆயுள் காலத்தை நீட்டித்து கொடுப்பவர் பார்த்தீங்கன்னா முருகர். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு காட். ஸோ அடுத்த விஷயம், முருகர் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு கடவுள். ஸோ கிருஷ்ணர் மாதிரி கிடையாது, முருகர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கடவுள். அதே சமயம் அந்த கோபக்காரரான ஒரு கடவுள். இது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அந்த கதையிலே இருக்குது.
ஸோ முருகர் அந்த ஞானப்பழத்தை வாங்குறதுக்காக உலகத்தை சுற்றிட்டு வந்தாரு, அப்போ கோச்சிக்கிட்டாரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா முருகரோட கேரக்டரை வந்து சொல்கிறது. இஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், அதே மாதிரி கோவக்கான ஒரு கடவுள். ஸோ எங்கே கோபம் இருக்குமோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பாசமும் இருக்கும், அந்த அளவுக்கு ஞானமும் இருக்கும். ஸோ அடுத்தது முருகர் வந்து அந்த சேவல் கொடி, சேவல் கொடி எது குறிக்கிறதுனா விடியல், டே டைம், யாங் எனர்ஜியை குறிக்கிறது பார்த்தீங்கன்னா சேவல் கொடி. ஓகேவா, அதாவது தேவர்களோட சேனாதிபதி. யாங் எனர்ஜினாலே தேவர்கள் வந்துருவாங்க, தேவர்கள் ஆட்சி புரிய வந்துருவாங்க, தேவர்களை எல்லா தேவர்களையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா முருகர் தான். ஓகேவா, தேவர்களுடைய சேனாதிபதி பார்த்தீங்கன்னா முருகர். அதுக்கப்புறம் மயில். ஸோ மயில்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் வந்து கிருஷ்ணருக்கும் அந்த மயில் தொகை இருக்குது, முருகருக்கும் அந்த மயில் தொகை இருக்குன்னா இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சீரியஸான ஒரு ரீசன் இருக்குது. ஸோ மயில் என்றது பார்த்தீங்கன்னா ப்ரைடை குறிக்கும். ஸோ ப்ரைடுனா பார்த்தீங்கன்னா ஒரு பெருமையாக இருக்கும். ஸோ மயில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெருமையாக, அதாவது அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு ஒரு ப்ரைடோட ஒரு பெருமையாக இருக்கும் அது. ஸோ எதுக்காக முருகர் வந்து இந்த பீகாக் இந்த வந்து மயிலை வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைட்னஸ் அவர் எடுத்துக்கிறாரு. ஸோ நான் தான் அந்த கடவுள் அப்படின்னு அவர் எடுத்துக்கிறாரு. ஸோ கிருஷ்ணரும் பார்த்தீங்கன்னா அந்த மயில் தொகை இருக்கனால அந்த ப்ரைட் அவரும் எடுத்துக்கிறாரு. ஸோ ஏன் வந்து கிருஷ்ணர் முருகர் பார்த்தீங்கன்னா நான் தான் கடவுள், எல்லாரும் என்னதான் கும்பிடணும் அந்த ப்ரைடை எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு சீரியஸான ஒரு ரீசன் இருக்கு. யார் ஒருத்தங்க நான் தான் கடவுள் சொல்றாங்களோ அவங்க எல்லாரோட கர்மாவும் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா, நிறைய பேர் ஹீலிங்ல இருப்பீங்க, உங்களுக்கெல்லாம் தெரியும் ஹீல் பண்றப்ப நான் தான் ஹீல் பண்றேன்னு நீங்க சொன்னீங்கன்னா எல்லா கர்மாவும் எடுத்துக்கிட்டு நீங்களே சஃபர் ஆற மாதிரி இருக்கும். அதனால ஹீல் பண்றவங்க அவங்க மேல இருக்க குரு கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க, அவங்கள நினைச்சுதான் ஹீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க மேல இருக்க குரு அவங்க மேல இருக்க சித்தர்களோ இல்ல யோகிகளோ இல்ல மகான்களுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அந்த சித்தர்கள் மகான்கள் யோகிகள் பார்த்தீங்கன்னா அவங்க மேல இருக்க காட் எனர்ஜிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி கடைசியில் பார்த்தீங்கன்னா முருகர் கிருஷ்ணர் வருவாங்க. பிகாஸ் தே டேக் ஆல் த கர்மா, அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரைடோட இருக்காங்க. அதாவது அவங்க ப்ரைடோட இருக்கிறது பார்த்தீங்கன்னா அகங்காரம் கிடையாது, அவங்க எல்லாரோட கர்மாவும் அவங்க எடுத்துக்கிறாங்க. அதாவது அவ்வளோ பெயினும் பார்த்தீங்கன்னா அவங்களே எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ வலிமை, அவ்வளோ மனதைரியமும் அவங்க அறிவும் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா காட் எனர்ஜி. ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ சேவல்னா என்னதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், வேல் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு புரிஞ்சிருக்கும், அந்த மயில் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது முருகருக்கு ரெண்டு வைஃப் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, வள்ளி தெய்வானே இந்த மாதிரி ரெண்டு வைஃப் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு முருகர் பிடிக்காது, ரெண்டு வைஃப் இருக்காங்க, இப்போ கிருஷ்ணர் பிடிக்காது, அவங்களுக்கு ரெண்டு வைஃப் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ முருகர் இந்த கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து எனர்ஜிஸை குறிக்குது, இது ஃபிசிக்கல் லெவலே நம்ம பார்க்க முடியாது, இது வந்து சோல் லெவலில் நடக்கிற ஒரு எனர்ஜிஸ். முருகரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோல் லெவலில் இருக்கிற ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு எனர்ஜி. ஓகேவா, ஸோ அந்த லெவலில் பார்க்குறப்போ வள்ளி தேவானை என்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஃபெமினைன் எனர்ஜிஸ். ஸோ அப்படி பார்த்தோன்னா முருகருக்கு ஆறு தலை இருக்குன்னு சொல்கிறாங்களே, இந்த ஆறு தலை முருகர் என்ன ஆறு தலையோடைய நடப்பாங்க, ஏதோ ஒரு கடவுள் பார்த்தீங்கன்னா ஆறு தலை வச்சா நடப்பாங்க. ஸோ இந்த மாதிரி புராண கதைகளை சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு மெட்டஃபோரிக், ஒரு சிம்பாலிக்காக நம்மளுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இதெல்லாம் எனர்ஜி வைஸ்ல ஃப்ரீக்வன்சி லெவலில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஸோ எனர்ஜிஸ் ஃப்ரீக்வன்சி எல்லாம் நம்ம ஒரு காலகட்டத்துக்கு புரியாத டைமில் ஃபிசிக்கல் லெவலில் தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அதனால இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி ரொம்ப அறிவுபூர்வமாக ஒரு கதை மூலியமாக ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மூலியமாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ இப்போ வள்ளி தேவானை எதை குறிக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ வள்ளி என்றவங்க கீழ் உலகத்தான ஒரு ஃபெமினைன் எனர்ஜி, ஸோ தேவானை என்றவங்க மேல் உலகத்துக்கான ஒரு ஃபெமினைன் எனர்ஜி. அது முருகர் பார்த்தீங்கன்னா கீழ் உலகமும் மேல் உலகமும் ரெண்டுமே சேர்ந்து ஆளக்கூடிய சக்தி முருகருக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கீழ் உலகம்னா பூமின்னு வச்சுக்கோங்க, மேல் உலகம்னா அவுட்சைட் அர்த் ஸ்பேஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ முருகர் வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா கீழ் உலகமும் மேல் உலகமும் ஜாயின் ஆகும், இதுதான் சொல்கிற ஒரு விஷயம். ஸோ முருகரை சம்டைம்ஸ் ஏலியன் காட் கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போக போக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ அடுத்த விஷயம், முருகருக்கு ஆறு தலை இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதை எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, ஸோ சிவன் பார்த்தீங்கன்னா அஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சிவாயா அப்படின்னு அஞ்சுன்னு சொல்லுவாங்க. சிவன்ன்றது வந்து சிக்ஸ்த்து சக்கரால இருக்காங்க. ஸோ சிக்ஸ்த்து சக்கரால இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கீழே இருக்க அஞ்சு சக்கரமும் சேர்த்து ஆழ்வாங்க, இதுதான் வந்து சிவன்.
அதான் நமச்சிவாயான்னு சொல்லிட்டு ஃபைவ் த லெட்டர்ஸ் தான் சிவனுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி முருகனுக்கு பார்த்தீங்கன்னா சரவண பவன் சொல்லிட்டு ஆறு லெட்டரை சொல்லுவாங்க. இதை எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா சிக்ஸ்த்து சக்கரால இருக்கிறவங்கள சேர்த்து ஆள்றது பார்த்தீங்கன்னா முருகர். அதாவது சிவனுக்கு மேலே ஒரு சக்தி பார்த்தீங்கன்னா முருகர். ஸோ சிவனுக்கே ஞான உபதேசம் செஞ்சவர் முருகர், ஞான கடவுள். ஸோ அந்த ஸ்டோரியில் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதனால் சிவன் சிக்ஸ்த்து சக்கரானா முருகர் வந்து செவன்த்து சக்கரா, ஃபைனல் சக்கரா. அதாவது சிக்ஸ் சக்கராசியோ சேர்த்து ஆளக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா முருகர்கிட்ட தான் இருக்கு. ஸோ ஹீ இஸ் த ஃபைனல் காட், ஓகேவா. ஸோ இப்போ முருகரோட எனர்ஜிஸ் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ மெட்டஃபோரிக்கா சிம்பாலிக்கா நம்ம புராண கதைகளை ரொம்ப பிரில்லியண்டா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா. இப்போ ஃபைனலாக மூணாவது விஷயம், இப்போ கிருஷ்ணருக்கும் முருகருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஏற்கனவே என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் கிருஷ்ணர் தான் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன், ஓகேவா. கிருஷ்ணா தான் இந்த பிரபஞ்சம், த சூப்பர் கான்ஷியஸ்னஸ் வந்து கிருஷ்ணா தான். கிருஷ்ணர் ஒரு கடல்னால் நம்ம அந்த கடலில் இருக்க ஒரு துளி மாதிரி தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ கிருஷ்ணா தான் எல்லாமே சொல்லிட்டு அப்போ முருகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு சக்ராஸ் வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எல்லாமே சக்ராஸில் தான் வந்துடும். சக்ராஸ்ன்றது ஃப்ரீக்வன்சி, ஓகேவா. ஸோ இந்த பூமியே பார்த்தீங்கன்னா ஏழு சக்ரால உருவாகி இருக்கு. இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், இதில் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு புரியும். அதாவது இந்த பூமியை ஒரு செல்லுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூமி வந்து ஏழு விதமாக வைப்ரேட் ஆகலாம். ஸோ அதாவது ஏழு விதமாக ஏழு ஃப்ரீக்வன்சியில் இந்த பூமி இருக்கலாம், ஓகேவா. ஸோ இந்த பூமி ஒரு செல்லுன்னா அப்போ கிருஷ்ணா யாருன்னு பார்த்தீங்கன்னா அவுட்சைட் திஸ் வேர்ல்டு, அதாவது அவுட்சைட் திஸ் வேர்ல்டு கூட இல்லை, அவுட்சைட் திஸ் யூனிவர்ஸ். ஸோ கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஸ்பேஸ் கிடையாது கிருஷ்ணருக்கு. கிருஷ்ணர் உருவாக்குன விஷயந்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சிஸ். கிருஷ்ணா இந்த எந்த ஃப்ரீக்வன்சிலும் வரமாட்டார், இஸ் அவுட்சைட் திஸ் டைம் அண்ட் ஸ்பேஸ். இந்த சக்ராஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி, இந்த ஃப்ரீக்வன்சி தான் பார்த்தீங்கன்னா குண்டலினி எனர்ஜி, குண்டலினி எனர்ஜி தான் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஸ்பேஸ். கிருஷ்ணருக்கு டைம் அண்ட் ஸ்பேஸ் கிடையாது, இஸ் பியாண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ், இஸ் அவுட்சைட் திஸ் ஃப்ரீக்வன்சிஸ். ஸோ எந்த ஒரு மெட்டீரியல் மேனிஃபெஸ்டேஷன் வந்தாலும் இந்த ஃப்ரீக்வன்சி இருக்கணும். சப்போஸ் இந்த உலகம் என்றது ஒரு செல் எடுத்துக்கோங்க, இந்த செல் என்றது ஏழு விதமாக ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் எனர்ஜி தான், நம்ம எல்லாருமே கிருஷ்ணர்லேருந்து தான் உருவாகியிருக்கும், கிருஷ்ணர்லேருந்து தான் வந்திருக்கும். ஸோ கிருஷ்ணர்ன்றது சூப்பர் கான்ஷியஸ்னஸ், வி ஆர் பார்ட் ஆஃப் தட் சூப்பர் கான்ஷியஸ்னஸ், ஓகேவா. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பூமி வந்து ஒரு ஒரு ஃப்ரீக்வன்சிலேருந்து இன்னொரு ஃப்ரீக்வன்சி இவால்வ் ஆகும் போது அப்போ ஒரு பர்சன் தான் ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரீக்வன்சிக்கு வருவாங்க, ஓகேவா. ஸோ அந்த ஒரு பர்சன் ஃபஸ்ட்டு வரும்போது இந்த பூமியோட கடவுளாக மாறிடுவாங்க. ஸோ கிருஷ்ணரே அந்த பர்சனாக தான் வருவாங்க, அதாவது கிருஷ்ணர் தான் எல்லாமே. ஸோ கிருஷ்ணர் அந்த அவதாரத்தில் உள்ளே வருவாங்க, ஓகேவா. ஸோ இப்போ ராமர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராமர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் சக்ரால வந்தார். ஸோ ராமர்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த அந்த லவ் பாண்டிங், அந்த இமோஷன்ஸ். ராமர்னாலே இமோஷ்னலாக லவ் லவ்வபிளாக இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ராமர் வந்து ராமர் கலர் அப்படின்னு ஒரு கலர் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் தான் ராமர் கலர். இது ஏன் இந்த கலர் காமிச்சிருக்காங்கன்னா, ராமர் என்றவர் ஹார்ட் சக்ரால இருக்காங்கன்னு சொல்றதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரீன் கலரை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ராமர் வேற கிருஷ்ணர் வேற கிடையாது. ஸோ கிருஷ்ணர் வெளியில இருக்காரு, அவர் வந்து ஒரு அவதாரமா உள்ள வரப்போ அவர் வந்து கடவுளா ராமரா வருவாரு. அதே மாதிரி அடுத்த அவதாரம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் அவதாரம். கிருஷ்ணர் வந்து ப்ளூ கலரில் இருப்பாங்க நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா அவர் ப்ளூ கலரில் பிறக்கலை, அவர் விஷூதியில் வந்திருக்காரு. விஷூதியோட கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், இதுதான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஏன் வந்து கிருஷ்ணரே வந்து ஒரிஜினலாக வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வெளியில் இருக்க கிருஷ்ணரோட பர்சனாலிட்டியும் இந்த கிருஷ்ணரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சிமிலராக தான் இருக்கும். இந்த பூமிக்கு வந்த லாஸ்ட் அவதாரம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர். ஸோ கிருஷ்ணர் விஷூதி சக்கரால வந்திருக்காங்க. இப்போ பூமியே பார்த்தீங்கன்னா விஷூதி சக்கரா வரைக்கும் தான் இருந்திருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் அவதாரம். ஸோ பகவத்கீதாலையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒரிஜினல் கிருஷ்ணர், த ஒன்னஸ் காடை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கிருஷ்ணர் அவதாரமே வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபைனலாக செவன்த்து சக்கரால பார்த்தீங்கன்னா முருகர் வராரு, கிருஷ்ணராக தான் முருகராக வராரு.
ஸோ முருகர் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா கோல்டன் கலரில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம், கரெக்டா? ஸோ முருகர் என்றவர் இந்த ஹோல் 7 ஃப்ரீக்வன்சியும் சேர்ந்து உடையவர் பார்த்திங்கன்னா முருகர். அதாவது நம்மளை ஒரு சன்லைட்லேருந்து தான் இந்த 7 ஃப்ரீக்வன்சி பிரியுது. அப்போ இந்த சன்லைட்ன்றது கோல்டன் கலரில் தான் இருக்கும், கரெக்டா? அப்போ முருகர் என்றவர் கோல்டன் கலரை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் முருகர். எல்லோ கலர் கிடையாது, கோல்டன் கலர், ஓகேவா? இப்போ பகவத்கீதாவில் சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஐ எம் காடுன்னு கிருஷ்ணா சொல்லியிருக்காரு, நான் தான் கடவுள்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நானே கந்தனாக வருவேன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா முருகரும் கிருஷ்ணர் தான், அதாவது கார்த்திகேயன் முருகர் எல்லாம் சேம் தான், ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம். ஸோ ஏன் கிருஷ்ணர் அவதாரத்துலேருந்து விஷுதிலேருந்து ஏன் சஹஸ்டாக்கு முருகர் அவதாரத்துக்கு போயிட்டாங்க? ஸோ தேர்ட் ஐக்கு அப்போ யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ரீசன் இருக்கு. டெஃபினட்டாக ஆச்சனா சக்ராக்கு தேர்ட் ஐக்கு ஒரு பர்சன் வருவாங்க. அதை என்னோட அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு செல்லுக்குள்ள மேனிஃபெஸ்டேஷனில் வரணும்னா அது 7 சக்ரா மூலியமாக தான் உள்ளே வர முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா குண்டலினி எனர்ஜி. இந்த குண்டலினி தான் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஸ்பேஸ். கிருஷ்ணர் என்றது அவுட் ஆஃப் திஸ் டைம் அண்ட் ஸ்பேஸ், ஓகேவா? இவர் இந்த இதை கிரியேட் பண்ண டைம் அண்ட் ஸ்பேஸை கிரியேட் பண்ணதே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் தான். நம்ம எல்லாரும் வந்து கிருஷ்ணரோட கான்ஷியஸ்னஸில் தான் இருக்கும். நம்ம ஒரு துளி, கிருஷ்ணரோட ஒரு துளி தான், ஓகே? முருகர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட ஹையஸ்ட் கான்ஷியஸ்னஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ கிருஷ்ணர்னா யார், முருகர்னா யார், இந்த கம்பேரிசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே கிருஷ்ணர், ஆனால் கிருஷ்ணர் ஹையஸ்ட் கான்ஷியஸ்னஸில் உள்ளே வரும்போது முருகர் தான் ஹையஸ்ட் கான்ஷியஸ்னஸ். ஸோ இப்போ உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்திருக்கும், ஓகேவா? இப்போ அடுத்த வர வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு முருகர் ஏன் குமாரர்ன்னு சொல்கிறாங்க? குமாரர் மீன்ஸ் மாஸ்குலைன். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா ஃபெமினைன் அண்ட் மாஸ்குலைன் எனர்ஜிஸை நான் சொல்லணும். ஸோ அடுத்த விஷயம், ஆஜ்னா சக்ரால யார் வருவாங்கன்னு சொல்லணும். ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏன் முருகரை ட்ரைபல் காடுன்னு சொல்கிறாங்க? ட்ரைபல்கெல்லாம் தலைவர்ன்னு சொல்கிறாங்க, ஏன் முருகர் அப்படி சொல்கிறாங்க? ஸோ அடுத்த விஷயம், ஏன் முருகரை தமிழ் கடவுள்னு சொல்கிறாங்க? தமிழ்நாட்டுக்கும் முருகருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? ஸோ அதுக்கப்புறம் கொற்றவைனா யார்? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் கொற்றவை. ஸோ முருகர் பார்த்திங்கன்னா ஏன் வந்து மலைப்பகுதி ஆண்டுட்டு இருந்தார்? கொற்றவை ஏன் வந்து நிலம் பகுதி ஆண்டுட்டு இருந்தாங்க? ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய மிகப்பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு செல்ஃப் ரியலைசேஷன், அப்புறம் ஃபேமிலி ரியலைசேஷன், அப்புறம் சோஷியல் ரியலைசேஷன். ஸோ சோஷியல் ரியலைசேஷன் வரும்போது இடம், ஸ்பேஸ், நிலம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்மளுக்கு வரும். ஸோ இது அடுத்த வர காலகட்டத்தில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிருஷ்ணருக்கும் முருகருக்கும் நிறைய பேருக்கு சம்மந்தப்படுத்தியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு இன்றைக்கி லாஜிக்கலாகவும் சயின்டிஃபிக்காகவும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் ஆகிட்டே இருப்போம். ஸோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் எனர்ஜியை ரைஸ் பண்ணி ஹையர் ஃப்ரீக்வன்சிக்கு வாங்க. பேலன்சிங், மெயின்டெனன்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்ப முக்கியம். இதுதான் என்னோடய வீடியோஸில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ஷோபனா, பை ஃப்ரம் சோல்ஃபுல் நாலேஜ்.